ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காய தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கின பிறகு இதன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதன் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட இதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி எடுத்த பிறகு இந்த போல் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ரிங் ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங்க்கு மேலே இந்த ஆனியன் அப்படியே வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் தோசை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக செவந்ததும் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.